பாட்டி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல கார சட்னி, அது செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான நான் கொஞ்சம் தான் செய்ய போகிறதுனால ஒரு அஞ்சு ஆறு பூண்டு கொள்ளு, ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம், இது மிளகாவை எண்ணெயில் வறுத்துட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இந்த கல்லில் அரைக்க போகிறதுனால தண்ணி ஊற்றி அரைக்க முடியாதுல்ல, அதுக்காக பொடிச்சு வச்சுருக்கேன். இப்படி செஞ்சு பாருங்கள், கார சட்னி சூப்பராக இருக்கும். பூண்டையும் உப்பும் போடுறேன். இதை அப்படியே நக்க வேண்டியதான், ஏன்னா இஞ்சி நசுக்கிற தானே, அதனால் இப்படி நசுக்க வேண்டியதான். நம்ம இப்படி இஞ்சி நசுக்கிறத வச்சு இந்த குடங்கள் வச்சு நல்லா நசுக்கிட்டோம். வெங்காயம் பூண்டையும் நச்சிட்டோம். இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல, இது வறுத்து வச்சுருக்கேன். அந்த மிளகாய் பொடி மிக்சியில் தான் பொடிச்சிருக்கேன், குறைகுறன்னு பொடிச்சிருக்கேன் பாருங்கள். அதை இதில் போடுறேன், போட்டு இப்படி அரைக்க வைக்கிறேன். நம்ம வீட்டில் அம்மி இருக்குன்னா அம்மியில் வச்சு அரைக்கலாம். குடங்கள் இருந்தாலும் நிறைய பேருக்கு தான் குடங்கள் இருந்தால் அரைக்கணும், ஆட்டுகள் இல்லை இருந்தால் அரைக்க முடியும். இது வெங்காயம் பூண்டு இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல சுல்லுன்னு இருக்கும். இதை இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா சாப்பிடலாம், இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். நிறைய பேருக்கு செய்கிறாங்க. நம்ம அளவை வெங்காயம் பூண்டோட அளவை அதிகரிச்சிக்க வேண்டியதான். கார சட்னி ரெடி பண்ணு. இப்போ இஞ்சி நசுக்கிற கல்லை வச்சு நம்ம சட்னி அரைச்சிருக்கோம் பாருங்க, கார சட்னி. இப்போ ஒரு 10 பூண்டு பல்லு, 10 சின்ன வெங்காயம் வச்சு நம்ம கார சட்னி செஞ்சுருக்க பாருங்க. நம்ம பாட்டி செய்கிறது போலே இருக்கும், சுல்லுன்னு இருக்கும் அந்த சட்னி. நம்ம பாட்டி எப்படி செய்வாங்க அதே போல் செஞ்சுருக்க பாருங்க. அதுவும் இஞ்சி நசுக்கிற வச்சு. நம்ம வீட்டில் அம்மி இருந்துச்சுன்னா மிளகா தூளுக்கு பதிலாக நம்ம மிளகாவே போட்டு அரைச்சிக்கலாம். இது இந்த டேஸ்ட்டு வந்து, இந்த சட்னியோட டேஸ்ட்டு வந்து மிக்சியில் அரைக்கிற எண்ணெய் தான் மிக்சியில் அரைச்சாலும் இந்த டேஸ்ட்டு வராது. இது இந்த இந்த சட்னி இந்தமாரி கல்லில் அரைச்சா மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும், கல்லோ அம்மியோ. கார சட்னி இதே போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.